அவளை வேண்டி அன்பை வேண்டி அல்லா உன்னை நான் நாடினேன் உரித்தாக இருக்கும். அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இப்பொழுது சொல்ல இருக்கின்ற ஒரு சரித்திர வரலாறு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு வரலாற்று சிறப்பினை பற்றி சொல்லலாம் என்பதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம்.
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிறப்பையும், ஈசா நபி அவர்கள் பிறந்த ஒரு சிறப்பையும் சிறப்பான முறையிலே சொல்லி முடிக்கலாம் என்பதாக நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். அருமை பெரியவர்களும் தோழர்களும் தாய்மார்களும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் தோங்குகின்றோம். பைதுல் முகத்தீஸ் என்ற பட்டணத்தில் ஜகரியா நபி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க பெயர் பெற்ற அந்த பைத்துல் முகத்தீஸில், அந்த பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து அந்த நாட்டு மக்களை நேர்வழியின் பக்கமாக அழைத்து நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெகு சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி வாழ்ந்து வரப்பட்ட அந்த பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் இம்ரான் என்று சொல்லக்கூடியவரும் அவருடைய மனைவியாகிய ஜன்னத் என்று சொல்லக்கூடியவர்களும் இரண்டு பேர்களும் அந்த பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் தானே ரொம்ப சிறப்பான முறையில் தானே இருந்து வாழ்ந்து வாழ்கின்ற காலம் அது. அந்த வயது மூதிந்த இரு பெரியவர்கள் அதாவது ஜன்னத்து பீவியும் அவருடைய கணவராகிய இம்ரான் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியில் நின்று வந்தவர்களாக இருக்கும். அப்படி வந்த அந்த இரண்டு பேர்களுக்கும் இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வயது 90க்கும் அதிகமாகிவிட்டது. அவருடைய மனைவி ஆகிய ஜன்னத்து பீவி அவர்களுக்கும் வயது 70 ஆகிவிட்டது. இந்த நிலையிலே இரண்டு பேர்களும் இறைவனை புகழ்ந்தவர்களாக, இறைவனை துதித்தவர்களாக, இந்த உலகத்தில் நம்மளுக்கு அவுலாத் இல்லையே, மக்கள் இல்லையே, மகப்பேறு இல்லையே என்ற ஒரு மன வருத்தத்தோடு இரண்டு பேர்களும் இறைவனை புகழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வரவேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று அந்த ஜன்னத்தம்மாவுடைய வீட்டு வாசலில் இருக்கின்ற ஒரு பேரித்த மரத்தினுடைய கிளையில ஒரு காகமாக கூடியதானே வந்து அமர்ந்து அதனுடைய குஞ்சிக்கு இறை கொடுக்கின்ற காட்சியை இந்த ஜன்னத்து பீவியாக கூடியவர்கள் கண்ணாலே கண்டேடுவார், கல்வில் நினைத்தீடுவார், கண்ணாலே கண்டேடுவார், கல்வில் நினைத்தீடுவார். காக்கையின் குஞ்சிக்குத்தான் அதே இறை கொடுக்கும் காட்சியைத்தான் பார்க்கின்றார். அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார், அந்த காக்கி குஞ்சிக்கு அதை இறை தேடி கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சிக்கு கொடுத்து அது மகிழ்ச்சி விடுகிறது, சந்தோஷப்படுகிறது. அதே நேரத்தில் நமக்கும் இவ்வளவு வயதாகிவிட்டது, நம்மளுக்கு இது போன்ற ஒரு குழந்தை இருந்தால் பால் ஊட்டி அதற்கு நாம் உணவு ஊட்டி நல்ல முறையில் வளர்ப்போமே, அதற்கு நம்மளுக்கு அவுலாத் இல்லையே, மக்கள் இல்லையே என்பதாகத்தான் மன வேதனைப்பட்டவர்களாக இருக்கும் போது அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஆண்டவருடைய கிருபையை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படுகின்றது. இம்ரானுக்கு 90 வயசு, அந்த அம்மாவுக்கு
எழுபது வயசு. அப்படி இருக்கும் போது அந்த அம்மாள் மனதிலே ஒரு நியத்து வைத்துக் கொண்டார்கள். எப்படி நியத்து வைத்துக் கொண்டார்களே? ஆனால் ஆண்டவரே, ரஹ்மான் ஆகிய வல்லவர் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமே, ஆனால் அந்த குழந்தையை இந்த பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளி வாசலுக்கு நான் ஹதுமத்து செய்யக்கூடிய ஹாத்திமாக அந்த பிள்ளையை நான் தானே பள்ளிக்காக வழங்கி விடுகின்றேன். அந்த ஜன்னத்தம்மா அப்படி ஒரு பிள்ளை பிறந்தார், அந்த பிள்ளையை நான் பைத்துல் முகத்தீஸ் பள்ளி வாசலுக்கு நான் ஹாத்திமாக கொடுத்து விடுகின்றேன், ஹிதுமத்து செய்வதற்கு விட்டு விடுகிறேன் என்பதாக அந்த ஜன்னத்து பீவி அவர்கள் மனதில் தானே ஒரே எண்ணமாக நாட்டமாக ஆதி பெரியோ நீடம் துவாயிருந்தார். அவர்கள் ஆண்டவனை குறித்தவர்கள் புகழ்ந்திடுவார். அம்மா கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் கபூலாக்கி வைத்து விட்டார். எழுபது வயசுக்கு மேல, தொண்ணூறு வயசுக்கு மேல ஆகிய இம்ரானும் ரெண்டு பேர்களை இன்புற்றவர்களுடைய வீட்டில் தான் இருக்கும் போது அல்லாஹ் ஜல்லஷானுத்தால ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு அவனுடைய வலுப்பத்தை கொண்டு அந்த ஜன்னத்தம்மாவுடைய வயிற்றிலே அந்த இரவு ஹமல் தரிப்பாடாகிவிட்டது. ஜன்னத்தம்மாவுடைய வயசிலே ஹமல் தரிப்பாடாகிவிட்டது. அப்படி ஹமல் உண்டான அந்த ஜன்னத்து பீவி மனதிலே ரொம்ப மிக்க மகிழ்ச்சி கொண்டு நீண்ட நாளைக்கு பின்பதாக நமக்கு ஆண்டவன் ஒரு குழந்தையை நம்முடைய வயத்திலே கருமாக்கி வைத்தான் என்று அவர்கள் தான் இறைவனை போற்றி போனவர்களாக இருக்கும் போது இப்படியாகத்தான் உலகத்தினுடைய ஒப்பனைப்படி அவர்களுக்கு ஒன்பது மாதம் நிறைவாகிறது. பத்தாவது மாதம் தான் இவர்கள் பூர்த்தியானதும் அந்த ஜன்னத்து பீவியாக கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்களே, ஆனால் அழகான பெண் குழந்தை பெற்றும் எடுத்தார்கள். அவர்கள் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த அந்த குழந்தையினுடைய முகத்தையும் அழகையும் மொழிவையும் தெளிவையும் தானே பார்த்து மன நிறைவோடு தானே சந்தோஷமாகி அந்த குழந்தைக்கு எப்பேர் கொடுத்து ஒரு பெயர் நாமத்தை வைக்கின்றார்களே, ஆனால் மரியம் என்று பெயரும் வைத்து அவர்கள் மனது மகிழ்ந்திடுவார். அதாவது பெண் குழந்தையை பெற்றதும் அந்த தாய் சொல்லுகின்றார், ஆண்டவனே, அதாவது பள்ளிவாசல் பைத்துல் முகத்தீஸ் பள்ளி வாசலுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய பிள்ளையாக நான் விடுவேன் என்பதாக நியத்து வச்சிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டது. பெண் குழந்தை பள்ளி வாசலுக்கு ஹிதுமத்து செய்வதற்கு பொருந்துமா? பொருந்தாதே. ஆனாலும் நாம் நியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வச்சாங்க? மரியம் என்பதாக பெயர் வைத்தார்கள். அப்புள்ள பாஷையத்தை பாஷையில மரியம் என்று சொன்னால் ரொம்ப பரிசுத்தமானவர்களாம், ரொம்ப தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அப்படி பெற்று அந்த குழந்தைக்கு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைக்கு இபிலிஸானுடைய ஒரு அதா ஊசாட்டங்களோ அதனுடைய ஒரு மாறாட்டங்களோ எந்த விதமான ஒரு தொல்லை என்னுடைய பிள்ளைக்கு ஏற்படக்கூடாது, அந்த முறையில் என்னுடைய நீ பிள்ளையை பாதுகாத்துட வேண்டும் என்று அந்த ஜன்னத்து பீவிதான் எல்லா இடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். மீண்டும் அந்த நாற்பது நாள் எல்லாம் முடிந்து பிள்ளையத்தான் நல்ல விதமா கழுவி முழுகாட்டி அது கண்ணிலே சுருமாயிட்டு அத்தலைக்கு நெய்யும் தான் தேய்த்து நல்ல குப்பாயங்களை தானே போட்டு அவங்க எண்ணிய எண்ணப்படி நேர்ந்த நேர்ச்சைப்படி பிள்ளை பிள்ளையைத்தானே கையில எடுத்துக்கொண்டு பைத்துல் முகத்தி சென்ற பள்ளிக்கு வந்தார்கள். ரொம்ப பயமாக நின்ற அவர்கள் ஜன்னத்து பீவி, ரொம்ப பயமாக நின்ற அவர்கள் ஜன்னத்து பீவி. அப்பொழுது பைத்துல் முகத்தி பள்ளி வாசல்ல
கிட்டத்தட்ட ஒரு 90 பேர்கள் அதற்கு தலைவராக இருக்கின்றார்களா? பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள், நபிமார்களுடைய வம்சத்தில் இருந்து வந்தவர்கள், அந்த பள்ளிக்கு 90 பேர்கள் அதாவது ஹாத்தியங்களாக இருக்கின்றார்கள். அதில் எல்லாத்துக்கும் பெரியவர்களாக நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஆகவே இந்த ஜன்னத்தம்மா கொண்டு போய் அந்த குழந்தையைத்தானே பள்ளி வாசலில், அதாவது ஹதியாவாக நேர்ச்சியாக அந்த பிள்ளையைத்தானே கொண்டு போய் கொடுத்தார்கள். குழந்தையை கொடுத்தவுடனே அந்த குழந்தை யார் வாங்குகின்றார்களே? ஆனால் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருதரத்தால் வாங்கிடுவார் அந்த பச்சிளங்குழந்தை. அதை மதிமுகத்தை பார்த்திடுவார், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குழந்தையை வாங்கி அந்த குழந்தையினுடைய மதிமுக முகத்தை தானே பார்த்தார்கள். ரொம்ப அழகான முறையிலே, வஜ்ஜீகரமான முறையிலே குழந்தை இருக்கிறதை கண்ட ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய மனதில் என்ன நினைத்தார்களே? ஆனால் இந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக அவங்களுடைய மனதிலே நீ தோன்றுவிட்டது. இதை பார்க்க மட்டுள்ள அந்த பள்ளிவாசல் ஹிதுமத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் குழந்தையைத்தானே பார்க்கின்றார்கள். பார்த்த அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுகின்றார்களே? ஆனா இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. அப்ப ஆக மொத்தம் நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன்னு 90 பேரும் கேட்கறாங்க. அப்ப யாருக்கு அந்த பிள்ளையை கொடுக்கறது? வளர்க்கறது வேணுமே. அப்ப அந்த 90 பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஒரு முடிவுக்கு வந்த என்ன செய்வோம், அதாவது இந்த 90 பேருடைய பெயரையும் எழுதக்கூடிய எழுது கலம் இருக்கிறது, எழுதுகோல் பேரா, அந்த கலத்துல அவங்கவுங்க பேரை எழுதணும். பேரை எழுதி இந்த பைத்துல் முக்கத்திஸ் பள்ளிவாசலுக்கு பக்கமா ஓடக்கூடிய இந்த ஆற்றில் கொண்டு போய் அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய பேனார அந்த கலத்தை ஆற்றில் போடணும். யாருடைய களம் எடுத்து வருகின்றதோ அவர்கள் தான் இந்த பிள்ளைய வளர்க்கணும் சொன்ன சொன்ன உடனே அதுபடி எல்லாரும் சம்மதிச்சாங்க. அதுபடி அவங்கவுங்களுடைய பேர் அவங்கவுங்களுடைய களத்துல எழுதி அதுபோல ஆத்துல கொண்டு போய் தானே போடக்கூடிய நேரத்தில் போட்ட அந்த 89 பேர்களுடைய களமும் தண்ணியில முங்கி போச்சு. 89 பேர்களுடைய களமும் தண்ணியில முங்கி போச்சு. அதே நேரத்தில் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய பேர் பொறிக்கப்பட்ட அந்த கலமாக கூடிய அந்த தண்ணியில் தானே எடுத்து வருகிறது. எடுத்து பார்க்கும் போது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கின்றது. இதை கண்ட மற்றவர்கள் எல்லாம் சொன்ன ஒப்புதலின்படி அந்த பச்சிளம் குழந்தையை தான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய கையில் கொடுத்தார்கள். கொடுத்த உடனே நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் குழந்தை எடுத்து கொண்டு அவசரமாய் செந்திடுவாங்க. அவர்கள் அரமனைக்கு நபி அவர்கள் ஜக்கரியா நபி தன்னுடைய அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக வீட்டுக்கு சென்றார்கள். அதிலையும் குறிப்பாக சொல்லப்படுகின்றது, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய மனைவியும் அந்த ஜன்னத்தம்மாவும் கூட பிறந்த சகோதரிகளாம். ஜக்கரியா நபியினுடைய மனைவியும் இம்ரானுடைய மனைவியாகிய அந்த ஜன்னத்து அதாவது மரியத்தினுடைய தாயாரும் கூட பிறந்த சகோதரிகள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகையினால் குழந்தையை கொண்டு போய் அவங்க இடத்துல கொடுத்ததும் குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவங்களுடைய மனைவியானவர்களும் இரண்டு பேர்களும் தான் எந்த குழந்தையை எந்த முறையிலே வளர்த்து வருகின்றார்களே? ஆனால் கண்ணுயிமேயும் போன்று வளர்த்துமானார்கள், அந்த அவங்களுடைய மனைவியாரும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப உறுத்தான முறையில் அந்த குழந்தையை தான் ரொம்ப நல்ல முறையில் வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வர வேண்டிய நேரத்தில் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வயதும் ஆயிந்தானது. பீவி மரியத்துக்கு வயதும் ஆயிந்தானது.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டவன் அவர்களுக்கு அருளை கொடுத்தார். அவங்களுடைய கல்வி வெளிச்சமாக்கி வைத்தார். ஞானங்களை அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா ஆண்டவன் பதிய வைத்தார். அவங்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை பதிய வைத்தார். அல்லாஹ்வுடைய பயமும் பக்தியும் அவங்களுடைய உள்ளத்தில் நிரம்பிவிட்டது. அஞ்சாவது வயதிலேயே அவர்கள் அதுபோன்று அந்த பைத்துல் முகத்திஸ் பள்ளிவாசலில் சென்று அங்கு ஹிதுமத்து செய்கிறது, பள்ளிவாசலை தூக்குறது, அதுக்கு வேண்டிய ஹிதுமத்துகளை செய்வது. இந்த முறையிலே அந்த மரியம் அவர்கள் இந்த முறையில் தானே பள்ளி வாசல் ஹிதுமத்து செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஏழு வயது நிரப்பமாகின்றது. யாருக்கு? பிபி மரியத்து. அப்படி ஏழு வயது நிரப்பம் ஆகின்ற போது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தார்கள், நம்முடைய குழந்தை தானே வயது, அவர்களுக்கு வயதும் வளர்கின்றது, குழந்தையும் வளர்ந்து வருகின்றது, அவர்கள் வயது வரக்கூடிய பருவம் வந்துவிட்டது என்பதாக நினைத்த நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனியாக இருந்து வணங்குவதற்கும் தனியாக இருப்பதற்கும் ஒரு தகுந்த ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முகத்திஸ் பள்ளி வாசலுக்கு முன்பதாக நல்ல உயரமான முறையில் தானே அழகான மாளிகையை கட்டிய வைத்தார். அழகான மாளிகையை கட்டிய வைத்தார். எங்க அழகு போர் இந்திய தோர் மரியத்துக்கு, அழகு போர் இந்திய தோர் மரியத்துக்கு. சுபஹான் அல்லாஹ். பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஏழு வயது பிள்ளையாக இருக்கும் போது அவங்களுக்கு தனியான ஒரு மாளிகை கட்டப்பட்டதான், கட்டப்பட்டது. ஆனால் கட்டப்பட்ட அந்த மாளிகை ரொம்ப உயரமானது. அவங்க இருக்க வேண்டிய இடத்திற்கு ஏணி வைத்து தான் ஏறி மரியம் இருக்க வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும். அப்படி உயரமான ஒரு கட்டிடத்தை கட்டினார்களா? அப்படி கட்டிய அந்த மாளிகையில் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் அங்கே கொண்டு போய் வைத்து அவர்களை பாதுகாத்து தான் வளர்த்து வருகின்றார்கள் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி வளர்த்து வர வேண்டிய காலத்தில் பீவி மரியத்தை போல் உண்டான பிள்ளைகள், அவங்களுடைய வயதுக்கொப்பான பிள்ளைகள் சென்று அந்த பீவி மரியத்தை தான் கூப்பிடுவார்கள். அம்மா அதாவது இது வசந்த காலம், ரொம்ப குளிர்காலம், அதாவது ரொம்ப நல்ல ஒரு புஷ்பங்கள் நிறைந்த ஒரு நேரம். ஆகையினால நாமளும் அது போன்று அந்த உல்லாசமான முறையிலே சென்று அந்த விளையாட்டுக்களை நாமளும் விளையாடி வருவோம் என்று அந்த குழந்தைகள் கூப்பிடக்கூடிய நேரத்தில் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை பருவமாக இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுகின்றார்களே? ஆனால் தோழிகளே, ஆனால் நீங்கள் விளையாட வாருங்கள் என்பதாக என்னை அழைக்கின்றீர்கள். ஆனால் இந்த உலகத்தின் கண்ணில் நாம் விளையாட்டுக்காக ஆண்டவன் நம்மளை படைக்கவில்லை, விளையாடுவதற்காக நம்மளை ஆண்டவன் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை, நம்மளை எதற்காக ஆண்டு அனுப்பி வைத்திருக்கின்றானே? ஆனால் அதாவது ஆண்டவரை நாம் வணங்குவதற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் அதற்காக வேண்டித்தான் நம்மளை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகையினால் இந்த உலகத்தின் கண்ணில் அதாவது உலகத்தை போன்று எனக்கு நல்ல உடை வேணும், நல்ல உணவு வேணும், நல்ல விதமா நான் ஆபரணங்கள் அணிய வேண்டும் என்பதாக நான் நினைக்கவில்லை. ஆகையினால் என்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணம் எல்லாம் அந்த ஆண்டவனுடைய பொருத்தம் வேண்டும், அவனுடைய ஒரு அன்பு வேண்டும், அவனுடைய ஒரு அருள் வேண்டும், அதற்காக வேண்டி நான் அல்லும் பகலும் இறை அதாவது நாம் விளையாடுவதற்காக உலகத்தில் படைக்கப்படவில்லை. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நாமளுக்கு எப்பவும் கிடைக்க வேண்டும் தெரியுமா? அதாவது நாம் மரணித்த உடனே, மௌத்தான உடனே நம்மளை கொண்டு போய் அடக்கப்படுகின்ற அந்த கபரில் நம்மளுடைய கேள்வி கணக்கு லேசாகி அதுல நாம சலாமத்து பெறுவோமே ஆனால் அதுதான் நாமளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்று நீங்கள் பெருநாள் என்பதாக சொல்லுகின்றீர்களே, அது பெருநாள் அல்ல.
நமக்கு என்னைக்கு பிறந்தால் தெரியுமா? நாளை தியாமத்துடைய நாளையில எல்லாரையும் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்டு அதன் பின்பதாக அவரவர்களுடைய கூலிக்கு தகுந்தவாறு கூலி கொடுக்கப்படுகின்றது. நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் தின்மை செய்தவர்களுக்கு நரகமும். இப்படி கூலி கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அந்த நன்மையான காரியங்களை செய்து நல்லடியார்களோடு சேர்ந்து நாம சொர்க்கத்தில் போய் புகுதுவோமையானால் அதுதான் நமக்கு அன்றைக்கு பெருநாளாக இருக்கும். உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்படி என்று அந்த மரியம் பீவி அந்த பெண்மணிகளுக்கு நல்ல அறிவுரைகளை கூறினார். சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அல்லாஹ் அவங்களுடைய கல்வியில இவ்வளவு பெரிய ஒரு ஈமானையும் அல்லாஹ்வுடைய நல்ல பயத்தையும் ஒழுக்கத்தையும் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கற்பித்து வைத்தாரா. இப்படியாக பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மாளிகையில் தானே தன்னன் தனியாக தானே இருந்து அல்லும் பதலுமாக வணங்கி வந்தார்கள். மரியம் இந்த விதமாக இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் பகலெல்லாம் நோன்பாக இருப்பது இறைவெல்லாம் இறைவனுடைய வணக்கத்திலே ஈடுபாடாக இருப்பார்களாம். இப்படி இருக்கின்ற நாளையில் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பாலியமுடைய வயது வந்துவிட்டது. அவர்களுக்கு பாலிகாகக்கூடிய வயது பருவம் வந்துவிட்டது. அதுபோன்று பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாலியுடைய வயதைத்தான் ஏற்றி விட்டார்கள். அவர்கள் பாலியான விபரம் நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தது. தெரிந்த உடனே அவங்க பள்ளிவாசல் ஹிஜ்ரத்து செய்வதற்கு முடியுமா? முடியாது. அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹைல் இபாஸ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு காரணத்தை கொண்டு அவங்க பள்ளிவாசலில் செல்லவோ பள்ளிவாசலுக்குள் போகவோ அவங்கள் அனுமதி கிடையாது. அதனால அந்த பள்ளிவாசலுக்கு அவங்க ஹிதுமதி செய்ய முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆகவே உடனே நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அரண்மனையில் தானே கொண்டு போய் சேர்த்ததும் அதே நேரத்தில் நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியத்துடைய தாயாருக்கு தெரியப்படுத்தினார்கள். மரியத்துடைய தாயார் ஜன்னத்து பீவி அவர்களும் தானே வந்து ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற தன்னுடைய மகளைத்தானே பார்த்து அந்த புளுகூடிய காரியங்களுக்கு என்ன உண்டுமோ அதையெல்லாம் தானே பார்த்தவர்களாக மகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தவர்களாக தன்னுடைய மகளைத்தானே ரொம்ப சிறப்பான முறையிலே பாதுகாத்து வந்திடுவார் ஜன்னத்து பீவி. ஜன்னத்து பீவி தன்னுடைய மகள் வயதுக்கு வந்து விட்டார்கள் என்று அப்படி அவங்க செய்ய அவங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்து அந்த குலுகுடைய ஒரு குளிப்பு இருக்கின்றதே அதை குளிக்க வேண்டுமே அதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றது. எங்க போய் குளிக்கிறது? பைத்துல் முக்கத்தீஸ் பட்டணத்திற்கு அப்புறமாக ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுகின்றது. அந்த ஆற்றில் ஆண்கள் குளிப்பதற்குரிய ஒரு இடமும் பெண்கள் குளிப்பதற்குரிய ஒரு இடமும் இருக்கின்றது. அப்ப அந்த பெண்கள் குளிக்க வேண்டிய இடத்தில் தான் போய் குளிக்க வேண்டும் என்பதாக பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் அழைத்து கொண்டு அவங்களுடைய தாயார் ஜன்னத்து பீவி அந்த பைத்துல் முக்கத்தீஸ் பக்கமாக ஓடக்கூடிய ஆற்றுக்கு அழைத்துமே செஞ்சிடுவார். அழகுள்ள மரியத்தையும் அழைத்துமே செஞ்சிடுவார். அழகுள்ள பொறுமையுள்ள மரியம் அவர்கள்
மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய தாயார் அழைத்து கொண்டு அந்த பாபில் என்று சொல்லக்கூடிய ஆற்றில கொண்டு போய் பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தானே பெண்கள் குளிக்கக்கூடிய அந்த வாசல் வழியாகத்தானே சென்று அந்த ஆற்றிலே சுத்தி தானே திரையிட்டு பெண்கள் தானே யாரும் அதாவது மற்றவர்கள் யாரும் பார்க்க கூட முடியாத நிலையில மற்றவர்கள் யாரும் பார்க்க முடியாத நிலையில் தான் பிபி மரியம் அவர்கள் தான் நாணப்படுத்துகின்றார்கள் வெட்கப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஆண்டவன் ஹூரின் பெண்களை தான் அனுப்பி வைக்கின்றான். பிபி மரியத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக சென்று மறைவாக நின்று அவர்கள் குளித்து முழுகி ஸ்நானம் செய்து போகும் வரைந்து நீங்கள் பாதுகாப்பாக நின்று வாருங்கள் என்று அல்லாஹ்வுத்தர கொடுக்கின்றார். அதன்படி மாணவருடைய ஹூரின் பெண்கள் எல்லாம் தானே வந்து இறங்கி சப்பு சப்பா அணியணியாகத்தானே சொல்குத்துடைய திரைகளை தானே கொண்டு வந்து கட்டி ரொம்ப மறைவான முறையில் தானே வைத்து பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆற்றில் தானே அவர்களுடைய முழுகக்கூடிய முறையில் தானே அவர்கள் குளித்து முழுகி ஸ்நானங்கள் செய்து தன் உடலும் உள்ளமும் துப்புரவு தூய்மையான முறையில் தானே முழுகி ஸ்நானங்கள் செய்து நல்லுடைகளை தானே உடுத்து கொண்டு அந்த ஆற்றாங்கரையை விட்டு தானே அவர்கள் வெளியாகி அவங்களுடைய தாயார் மரியம் பீவியும் அழைத்து கொண்டு வந்திடுவார். அழகுள்ள மகளாரையும் அழைத்து கொண்டு வருகின்ற நேரம் அதில் வல்லோனுட கிருபை நான் அந்த வல்லோனுட கிருபை நான் பரிசுத்தமான முறையிலே பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குளித்து முழுகி வருகின்றார்கள். அப்படி அந்த பைத்துல் முகத்தீஸ் பள்ளிவாசலின் பக்கமாக வரக்கூடிய நேரத்தில் அங்கே பேர் கோத்தவர் நிலைமை ஏற்படுகின்றதையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தால ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான தோற்றத்தோடு அழகான சூரத்தோடு நல்ல அதாவது பார்ப்பதற்கு ரொம்ப அழகு ஒளிவாக தெளிவாகத்தான் அவர்கள் நல்லுடைகளை தானே உடுத்தி ரொம்ப நல்ல அழகிய தோற்றத்தோடு பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்பதாக வருகின்ற காட்சியை தான் கண்டிடுவார்கள். வருகின்ற காட்சியை தான் கண்டிடுவார் அவர்கள் மரியத்தின் பக்கமாக நெருங்கிடுவார்கள். மரியத்தின் பக்கமாக நெருங்கிடுவார். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான தோற்றத்தோடு நல் உடைகளை தானே உடுத்தி பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முன்பதாக அடுத்து வருகின்றார்கள். அப்படி அடுத்து வருகின்ற ஆடவரை தானே பார்த்ததும் பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனதிலே திடுக்குற்று பயந்து அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு காவல் பாடு தேடுகின்றார். வரக்கூடியவர்களே, என்னுடைய பக்கத்தில் நீங்கள் நெருங்காதீர்கள். நான் ரொம்ப பரிசுத்த தன்மையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பக்கம் நெருங்காதீர்கள் என்று பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். சொன்ன உடனே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், மரியமே பயப்படாதீர்கள், நீ நினைக்கக்கூடிய நினைப்பது போன்று உள்ள ஒரு ஆடவர் அல்ல நான், ஆள் அல்ல நான், ஆனால் நான் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு வந்த ஒரு மலக்காக இருக்கும் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிபி மரியத்துக்கு எடுத்து சொன்னார்கள். அப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல் கொண்டு நீங்கள் வருவீர்களே, ஆனால் என்னுடைய பக்கத்திலே வாருங்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய பக்கத்திலே நெருங்காதீர்கள் என்று பிபி மரியம் மீண்டும் சொன்னார்கள். ஆனா ஏன் பிபி மரியம் அப்படி சொன்னார்களே, ஆனால் அதாவது பைத்துல் முகத்திஸ் பட்டணத்துல தஹீனு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்பேர் குத்துவன் என்று சொன்னார், அதாவது ரொம்ப ஒரு பயங்கரமாவுடைய ஒரு கோபக்காரன், ஒரு தோற்றம் உடையவன், அது மட்டுமல்ல அஞ்சாதவன், கொலை செய்யக்கூடியவன், களவு செய்யக்கூடியவன், பெண்களுடைய காரியத்தில் ரொம்ப அப்பேர் குற்ற ஒரு தகீர் சொல்லக்கூடிய ஒரு முரடன் அந்த பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் இருந்தான்.
அவன்தான் வருகிறானோ என்று அஞ்சி பயந்தவர்களாக அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய பக்கத்தில் நெருங்காதீர்கள் என்று சொன்னார். அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், பீவி மரியமே, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நான் தூதாக வந்திருக்கின்றேன், உங்களுக்கு நன்மாராயன் சொல்ல என்று சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது பீவி மரியம் கேட்டாங்க, அப்படியான எனக்கு என்ன நன்மாராயன் சொல்ல போகின்றீர்கள் என்று கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், ஓ பீவி மரியமே, உங்களுடைய வயிற்றிலே பரிசுத்தமான முறையிலே ஒரு ரூஹை கொண்டு ஒரு குழந்தையை அல்லாஹ் உங்களுடைய வயிற்றிலே உருவாக்க போகின்றான், கருவாக அமைக்க போகின்றான் என்பதை சொன்னதும் இதை கேட்ட பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே திடுக்குற்று பயந்து சொல்லுகின்றார்கள், நானோ கன்னியாக இருக்கின்றேன், எனக்கு கல்யாணம் கிடையாது, கணவர் கிடையாது, அப்படி இருக்கும் போது நான் எப்படி குழந்தை ஜனிப்பேன், எப்படி நான் குழந்தையை பெற முடியும் என்று சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், ஓ மரியமே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆல ஆண்டவனுடைய ஒரு குதிரத்தை கொண்டு அவனுடைய வல்லமையை கொண்டு இந்த உலக மக்களுக்கு அட்டாட்சியாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆல ஆண்டவன் தந்தை இல்லாதபடி ஜெனிக்க வைக்க ஆண்டவனால் முடியும் என்று அவனுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய வயத்திலே ஆண்டவன் குழந்தையை உருவாக்க போகின்றார் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் குர்ஆனில் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான், முஹம்மதே, அருமை நபியே, பீவி மரியத்துடைய வயத்தில் நாம் தகப்பன் இல்லாதபடி அவங்களுடைய வயத்திலே குழந்தையை உருவாக்கி இந்த உலகத்திலே பிறக்க செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த தகுதியும் அந்த மிகுதியும் அதனுடைய வல்லமையும் எனக்கு உண்டு என்று உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் அப்படி ஒரு காரியத்தை செய்தார். ஆகவே அதுபோன்று உங்களுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை அல்லாஹ் உருவாக்கி வைக்க போகிறார் என்று சொன்னதும் அதை கேட்ட பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம் அதுவே ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பக்கத்தில் தானே நெருங்கி அவங்களுடைய தொண்டை குழியின் வழியாக தானே அந்த பரிசுத்தமான ரூஹை தானே பீவி மரியத்துடைய வயிற்றுக்குள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்த ரூஹை கொண்டு ஊதிடுவார். அவங்களுடைய அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அந்த மாளிகையில் தானே கொண்டு போய் அவர்களை தானே வைத்து விட்டு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இந்த முறையில் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரண்மனையில் அந்த மாளிகையில் தானே அவர்கள் ஆண்டவனை புகழ்ந்தவர்களாக ஆண்டவனை வணங்கியவர்களாக இருக்கும் போது வயிற்றிலே ஹமல் உருவாகி கொண்டு வருகின்றது, வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஆனால் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் அங்க போக முடியும், அவங்க மட்டும்தான் அவங்களை போய் பார்க்க முடியும், வேற யாரும் போக முடியாது, பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் போது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் பார்க்கும் போது அங்க எப்படி உள்ள காட்சியை காணுகின்றார்களே, ஆனால் கனிவருக்கங்கள் இருக்கின்றது. ஆனா பலவிதமாவுடைய கனிவருக்கங்கள் என்று சொன்னால் கோடை காலத்தில் உள்ள பழவருக்கங்கள் குளிர்காலத்தில் இருக்கின்றது, குளிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய கனிவருக்கங்கள் கோடை காலத்தில் கிடைக்கின்றது. இந்த அதிசயத்தை பார்த்த அதிசயமான அந்த கனிகளை பார்த்த நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பீவி மரியத்திடத்தில் கேட்டாங்க, அம்மா இது எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது, இது எப்படி நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள், யார் கொண்டு வந்து தருகிறார்கள் என்று சொல்லும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மாவா அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவனுடைய புறத்தில் நின்றும்
எனக்கு என்ன என்ன தேவையோ இறங்கப்படுகின்றது. இது அல்லாஹ்வுடைய புறத்தில் நின்று வருகிறது என்று பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அவங்களுடைய மனைவி நினைக்கின்றார்கள், உண்மையிலே இந்த பிள்ளை ரொம்ப அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், தெய்வீக தன்மை பெற்றவர்கள், இறைவனுக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய அவர்களுடைய ஒரு தன்மை அமைந்திருக்கின்றது என்பதாக நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதில் தானே சந்தோஷம் கொண்டிடுவோம். அவர்கள் சங்கையோடு சொல்லிடுவார், சந்தோஷம் அவங்களுடைய இல்லத்துக்கு சென்று விடுவார்கள். இப்படி இருக்கும் போது நாளுக்கு நாள் வளர்கின்றது, அவங்களும் ஹமல் உண்டாகிவிட்டார்கள். அந்த ஹமலுடைய தன்மை வெளியில யாருக்கும் தெரியாது, வெளியில யாருக்கும் தெரியாது. இந்த நிலையில் தான் இருக்கும் போது பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹமல் உண்டாகி இருக்கிறார்கள், கர்ப்பிணியா கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் என்பதை உலக மக்களுக்கு தெரிய வேண்டுமே. இதற்காக வேண்டி இப்லீஸ் லஅனத்துல்லாஹ் கூடியவன், அந்த மல்ஹூனாக கூடியவன் இதை அறிந்து அந்த மக்கள் மத்தியில் தானே போய் என்ன ஒரு அவதூறை சொல்லுகின்றானே. ஆனால் ஓ ஜனங்களே, ஓ அதாவது நாட்டு மக்களே, கேட்டீர்களா? சக்கரியா வளர்ப்பு பிள்ளையாகிய அந்த மரியம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹமலாக இருக்கின்றார்கள். அவர்கள் வயிற்றிலே ஆண்டவன் கருவைத்தானே உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த குழந்தைக்கு தகப்பன் கிடையாது, இந்த குழந்தைக்கு தகப்பன் கிடையாது என்பதாக சொன்னார்களா? இதை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் தானே ரொம்ப ஆச்சரியத்தோடும் அவங்க என்ன பேசிக் கொள்கின்றார்களே. ஆனால் ஜக்கரியாவுடைய வளர்ப்புக்குள்ள அவங்க பரிசுத்தமானவர்கள் மரியம் பீவி அவங்களுடைய வயத்தில் எப்படி குழந்தை சரிபாடாச்சுது என்பதாகத்தான் நினைத்து அந்த ஜனங்கள் எல்லாம் தான் இதை பார்க்க வேண்டும் என்பதாக பெண்களைத்தான் அழைத்து கொண்டு வந்து நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுமாக பீவி மரியம் இருக்கக்கூடிய இடத்திற்கு தானே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுபோன்று பீவி மரியம் அலி சுலாத்து வசலாம் ஹமலாயிருக்கிறதை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹமலா இருக்கின்றார்கள், கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றார்கள். இதை பார்த்தா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும், உள்ளே ஆயிட்டே என்பதால தான் வேதனைப்பட்டு கேட்கின்றார்கள், அம்மா மகளே மரியமே, இது என்ன ஒரு பெரிய குதிரத்தாக இருக்கின்றது, எந்த முறையில் இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்தது, எப்படி இந்த குழந்தை உங்களுடைய வயிற்றில் உருவாச்சுது, இந்த பிள்ளைக்கு தந்தை யாரு தகப்பன் யாரு, நடந்ததோரி உண்மையத்தான் நன்றாக சொல்ல வேணும். உண்மையை சொல்லுங்க அம்மா, எப்படி நடந்தது இந்த காரியம், நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கங்க, ஆண்களே இங்க வர முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த காரியம் உங்களுக்கு எப்படி நடந்தது என்று கேட்கும்போது பி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க எதுவுமே பேச முடியவில்லை, எதுவுமே சொல்ல முடியவில்லை, ரொம்ப மௌனமாக இருக்கின்றார்கள். உடனே நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் என் மரியத்தை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய அவங்களுடைய தாயாராகிய ஜன்னத்தம்மாவுடைய வீட்டில் தானே கொண்டு போய் வைத்தார்கள். அப்படி வைக்கக்கூடிய நேரத்தில்
அப்பொழுது அவங்களுடைய தாயார் தன்னுடைய மகளைத்தானே கேட்கின்றார்கள், அம்மா அருமை கண்மணியான மகளே, இது என்ன ஒரு புதுமையாக இருக்கின்றது, நீங்கள் எப்படி அம்மா அமல் தரித்தீர்கள், உங்களுடைய வயிற்றில் இந்த குழந்தை எப்படி உருவானது, இந்த பிள்ளைக்கு தாய தகப்பன் யாரு என்று கேட்டாங்க. வயிற்றில் இந்த குழந்தை எப்படி உருவானது, இந்த பிள்ளைக்கு தாய தகப்பன் யாரு என்று கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது பி மரியம் அலிசலாத்துலாம் சொல்லுகின்றார்கள், அம்மா இது ஒரு குதிரத்தாவுடையது, இது ஒரு புனிதமாவுடையது. சுருங்கமாக சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானுத்தால ஆண்டவன் பாவ ஆதத்தை எப்படி படைத்தானோ அதே போன்று இன்னும் ஆதத்துடைய ஒரு விலா எலும்பில் என்றும் அன்னை ஹவ்வா அம்மாவை எப்படி அல்லாஹ் வெளியாக்கினானோ அது போன்றும் என்னுடைய வயிற்றிலே இந்த அமல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னாங்க. சொன்னா பொருந்துமா, ஒப்பாகுமா, இது யாரும் மெய் என்று நம்புவார்களா? அப்படி இருக்கும்போது அந்த தாய் தான் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்ற, அம்மா மகளை நீ பெரிய தவறு செய்துவிட்ட, குற்றம் செய்துவிட்டார், ஆகையினால் அருமை மகளே, நீ எவ்வளவு கன்னியாக இருந்தாலும் எவ்வளவு நீ கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தால்தான் ஒரு பெண் அமல் உண்டாக முடியும், கருத்தரிக்க முடியும். அப்படி சேராம எப்படி அம்மா கருத்தரிக்க முடியும்? அதுபோன்று நீங்கள் கன்னியாக இருக்கக்கூடிய பெண், நீங்கள் எப்படி நீங்கள் குழந்தையை உங்களுடைய வயிற்றிலே உருவாக முடியும்? ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தாதான் அந்த பெண்மணி கருத்தரிப்பார்கள், ஜனிப்பார்கள். அந்த ஊசியினுடைய துவாரத்துக்குள் எப்படி நூல் புகுந்தால் அது இணைகின்றதோ அது போன்று ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் அவங்களுடைய வயிற்றிலே அமல் உருவாகும். ஆகையினால் அருமை மகளே மரியமே, நீங்கள் ஏதோ தவறு செய்து விட்டீர்கள் என்பதாக தான் ஜன்னத் என்று சொல்லக்கூடிய மரியத்துடைய தாயார் கண்ணீர் விட்டு நாளிடுவார்கள், மகளை பார்த்து புலம்பிடுவார்கள். அருமை தாயார் அவர்களே, நீங்கள் நினைப்பது போன்று நான் எந்த விதமாவது குற்றத்தையும் செய்யவில்லை, எந்த தவறையும் நான் செய்யவில்லை. உண்மையாக சொல்லுகின்றேன், அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஆண்டவனுடைய ஒரு வல்லமையை கொண்டு, அவனுடைய குதிரத்தை கொண்டு, அதாவது நான் குளித்து முழுகி பரிசுத்தமான முறையிலே வந்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். ஆனா இதனுடைய உண்மையை பற்றி நீங்கள் இப்போ அறிய மாட்டீர்கள் என்பதாக தன்னுடைய மகளுக்கு தானே சொல்லி முடித்து, அதன் பின்பு இந்த விதமாக தானே மரியம் பீவி அமலாக இருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த ஊர் முழுவதும் தெரிந்து விட்டது. தெரிந்தால் பெண்கள் சும்மா இருப்பார்களா? அதாவது குறை சொல்வார்கள், வடு பேசுவார்கள். கேட்டியா இந்த மாதிரி ஜன்னத்துடைய மக மரியம் பீவி அமலா இருக்கானா, அவருக்கு புருஷன் இல்லை என்று உலகத்தில் உள்ள மக்கள் பேசுவாங்களோ அது மாதிரி அந்த அம்மாவை பற்றி பெரும்பாலும் அவதூறாக படுதூராகத்தானே பேசுகின்றார்கள். இந்த செய்தி தானே கேட்ட மரியம் பீவி அவர்களுடைய மனங்களில் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருந்தியவர்களாகத்தானே தன்னன் தனியாக இருந்து அழுது கொண்டிருப்பார்களாம் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது அவங்களுடைய வயிற்றிலே அமலாகத்தான் இருக்கின்ற, கர்ப்பமாக இருக்கின்ற நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆண்டவன் பேசக்கூடிய வல்லமையையும் பேசக்கூடிய அந்த ஒரு தக்வாவையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயிற்றுக்குள்ள இருந்து பேசியதாக வரலாற்றிலே சிறப்பான ஒரு சிறப்புடைய தன்மையாக இருக்கும், வரலாற்றுடைய சிறப்பாக இருக்கும். சிறு குழந்தைகளில் பேசியவர்கள் மூன்று பிள்ளைகள், அதில் ஒரு குழந்தை நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாயாருடைய வயிற்றுக்குள்ளே இருந்து தன்னுடைய தாயினுடைய காது கேட்கும்படியாக வயிற்றுக்குள்ளிருந்து பேசுகின்றார்கள். என்ன பேசுகிறார்களே ஆனால், என்னுடைய அன்பு தாயவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் உங்களுடைய மனதிலே தான் வருத்த வேண்டாம் என்று வயிற்றுக்குள் இருக்கின்ற அந்த சிசுவாக குடியேறி சொல்லுகின்றது, என்னுடைய தாயம்மா ஏதும் மனதில் வாருந்த வேண்டாம், தாயம்மா மனதில் வாருந்த வேண்டாம்.
கதிலே பரிசுத்த ரூகை கொண்டு படைத்தான வல்லநாதிலே நபியாக நீங்க மனதில வருத்த வேண்டாம் அம்மா, நீங்கள் மனதிலே கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு கண்ணீர் விட்டு அழ வேண்டாம் அம்மா. உங்களுடைய வயிற்றில் நான் தரித்திருப்பது சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல, பரிசுத்தமான ரூஹை கொண்டு உங்களுடைய வயிற்றிலே அல்லாஹ் என்னை ஜனிக்க வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, எனக்கு நபித்துவம் என்று சொல்லக்கூடிய நபிப்பட்டத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான். நான் ஒரு நபியாக இருக்கும், ஆகையினால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வருந்த வேண்டாம். உங்களுக்கு இந்த உலகத்தில் கல்யாணம் கிடையாது, உங்களுக்கு நிக்காகு கிடையாது என்று வயிற்றிலே கருவாக ஜனித்திருக்கின்ற அந்த குழந்தை தாயோடு காது கேட்கும்படியாக பேசுகின்றார்களா? இன்னும் சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றது, ஈசா அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அம்மா நீங்கள் கன்னியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால உங்களுக்கு கல்யாணம் எப்பம் தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளையில சொர்க்கலோகத்துல திருக்கல்யாணம் என்று ஒரு ஒன்று நடக்க இருக்கின்றது. அந்த சொர்க்கலோகத்தினுடைய திருக்கல்யாணம் யாருக்கு? நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தாயாகிய மரியம் உங்களுக்கும், ஃபிரௌனுடைய மனைவியாகிய ஆசியாவுக்கும், இரண்டு பேருக்கு நாளை கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்தில் வச்சு திருக்கல்யாணம் நடக்கும். அதனால்தான் அல்லாஹ் உங்களை சிறப்புடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான், கற்புடையவர்களாக உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான், ரொம்ப பரிசுத்தமான முறையிலே உங்களை அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான். ஆகையினால உலக மக்கள் எதை சொல்லுகிறாலும் நீங்கள் அதை பற்றி ஒன்று கவலைப்பட வேண்டாம், அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். உங்களுடைய வயிற்றில நான் நபியாக இருக்கிறேன் அம்மா என்று பச்சிளம் குழந்தையாகிய வயத்திலே தரிப்பட்டிருக்கின்ற நீசா நபி அவர்கள் இனிதாக சொல்லிடுவார் தாயார் மானம் மகிழ வயிற்றுக்குள் இருந்து பேசுகின்ற அந்த குழந்தையினுடைய இனிய மொழி கேட்டு அவங்களுடைய கல்வி மகிழ்ந்தார்கள், சந்தோஷமானார்களா? இப்படியாகத்தான் இருக்கும் போது அதே நேரத்தில் நபி ஈசா அவர்கள் தான் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் ஹமருடைய காலமாக கூடியது, ஹமல் அவர்கள் நிறைவாகத்தான் நிரசம்பமாகி ஈசா பிறக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானு தால ஆண்டவனுடைய உத்தரவு வருகின்றது, மரியமே நீங்கள் எங்கு குழந்தை பெறக்கூடாது? ஆகையினால் நீங்கள் குழந்தை பெறக்கூடிய ஒரு இடம் மிஷர் நாட்டினுடைய, அதாவது காட்டிலே ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது. அதன்படி மரியம் அவர்களை அந்த காற்றுக்கு யார் அழைத்து செல்லுகின்றார்களே ஆனால் அவர்களுக்கு வேற யாரும் துணை கிடையாது, வேற யாரும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கிடையாது. இந்த நிலையில் தானே நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீண்ட நாளாக குழந்தை இல்லை, மக்கள் இல்லை. அதன் காரணமாக நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள். ஆகவே அவங்களுடைய துவா பொருட்டை கொண்டு அவர்களுக்கு நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தார்கள். அப்படி நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்து அவர்களுக்கு ஒரு மக்கள் பிறந்தது, அவர்களுடைய பேர் யூசுஃபுல் புகாரி என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த யூசுஃபுல் புகாரி என்று சொல்லப்பட்டவர் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹமலுடைய தன்மையாக இருப்பதை புரிந்து அவர்கள் இந்த மிஸ்ர் நாட்டிலே குழந்தையை பைத்துல் முகத்திஸிலே குழந்தையை பெற்றார்.
இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவர்கள் மீது ரொம்ப கோபமாகவும் அவதூறாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருப்பதனால் அவர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை விளைவித்தாலும் விளைவித்து விடுவார்கள், அவங்களுக்கு பெரிய சங்கடம் ஏற்பட்டுவிடும் என்று கருதி அந்த யூசுப் அல் புகாரி அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு கோவேறு கழுதியை தான் கொண்டு வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்ற மரியத்தை தான் அந்த கழுதியின் மீது ஏற்றி வைத்து அந்த யூசுப் அல் புகாரி அவர்களும் அவர்களையும் தான் அழைத்துக் கொண்டு பைபிள் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை தான் விட்டு நீங்கி மிசர் நாட்டுடைய எல்லையில் அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தான் கொண்டு போய் பிவி மரியம் அலி சலாத்து வசலாம் அவர்களை தான் அங்கு கொண்டு போய் வைத்தார்கள். அப்படி வைக்கப்பட்ட நேரத்தில் பிவி மரியம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு எந்த விதமாவுடைய துணை கிடையாது, அவர்களை போல் உள்ள தாய்மார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல பயங்கரமாவுடைய காடு, இருளான காடு, எந்த விதமாவுடைய உதவியும் இல்லாதபடி பிவி மரியம் அலி சலாத்து வசலாம் தன்னந்தானிமையாக இருந்து தனியோரை துதித்திடுவார். நான் கர்ப்பிணியாக, நிறைமாத கர்ப்பிணியாக, குழந்தை பெருகாலத்துடைய நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றேனே, எனக்கு யாரும் துணை இல்லையே, உதவி இல்லையே என்பதாக மனதிலே ரொம்ப வருத்தம் அடைந்து வேதனம் அடைந்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். ரஹ்மானே, உண்பதற்கு ஏதாகிலும் உணவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் ஏதும் பொருளாளனே, ரஹ்மானே, கிருபையாளனே, நீதான் இந்த இடத்தில் எனக்கு உதவியாக இருக்கின்றாய், அல்லாது எனக்கு வேற யாரும் இல்லை. அது நேரத்தில் பசி, உண்பதற்கு உஜீவனம் இல்லை, அதிகமான தாகனா வறட்சி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, நான் என்ன செய்வேன், எங்கு போவேன் என்பதாக பி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது. எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலையைத்தானே உருவாக்கி வைத்து என்னை இந்த விதமான காட்டுக்குள் கொண்டு வந்து தன்னந்தனியாக வைத்து விட்டாயே, ரஹ்மானே நீதான் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று பிவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் பிவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வேதனையும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கர்ப்ப வேதனையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நாவறட்சியும் பசியும் தானே அறிந்தா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் அப்பொழுது அங்கு வஹியை, அதாவது அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார். என்ன சொல்லுகின்றானே ஆனால், மரியமே நீங்கள் மனதில் வருத்தப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த பட்டு போன அந்த பேரித்த மரத்தை உங்களுடைய திருக்கரத்தினால பிடித்தங்கே வளைத்திடுங்கள் என மொழிந்தான். போன
அந்த பேரித்த மரத்தை அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவங்களுடைய கரம் கொண்டு பிடித்து அந்த மரத்தை அசைத்தார்கள். அப்படி அசைத்தவுடனே பட்டு போன அந்த பேரித்த மரமாக கூடிய உடனே துளிர்த்து, அதாவது பூவும் பிஞ்சும் காயும் கனியுமாகத்தான் அப்படி அவர்களுக்கு கனி செழுந்து கொடுக்கின்றது. இதை கண்ட மரியம் பீவி மட்டில்லாத மன மகிழ்ச்சி கொண்டு அந்த பேரித்து கனிகளை தானே தின்று அவர்களுடைய பசிப்பிணியை நீக்கி கொண்டார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும், அதுவும் அவங்களுடைய காலடிக்கு பக்கமாக தண்ணீர் தானே வரும்படியாக அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு அவர்களுக்கு தண்ணீரை உண்டாக்கி கொடுத்தான். அந்த தண்ணீரை தானே அள்ளி அவர்களுடைய தாகம் தீரும் பொருட்டு தானே தண்ணீரை குடித்தார்கள். இந்த விதமாகத்தானே பசியையும் தாகத்தையும் தானே போக்கி மரியம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அந்த காட்டுக்குள் தானே இருக்கும் போது அவர்களுக்கு பேர்காலத்துடைய ஒரு நேரம் நெருங்கிவிட்டது. சுபஹானல்லாஹ், பேர்காலத்துடைய ஒரு நேரம் நெருங்கியதும் அப்ப பேர்காலம் பார்க்க வேண்டுமே, அவர்களைப் போல பெண்கள் வேண்டுமே. நம்முடைய பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயாருடைய கர்ப்பத்தை விட்டு உலகத்திலே பிறக்கும் போது அவங்களுக்கும் அது போல பெண்கள், அதாவது அவங்களுடைய தாயார் சபா அம்மாவை தவிர வேற யாரும் அந்த வீட்டில் கிடையாது. அப்ப அவங்களுக்கு உதவியாக அங்கு யார் வந்தார்கள், அதாவது இப்ப நம்ம சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றோமே மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு பேர்களும் அவங்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் வந்து நின்று இன்னும் ஹூரிலியின் பெண்கள் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக கூடி நின்று அவர்களுக்கு பேர்காரம் பார்த்தார்கள் என்று அரமநாயகத்தினுடைய வரலாறு வருகின்றது. அது போலவே பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசாவை பெறக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக ஹூரிலியின் பெண்கள் எல்லாம் அணி அணியா வந்து அங்கே இறங்கிடுவார். மணி அணியாகத்தானே வந்து இறங்கி அவர்களை மறைவாகத்தானே அவர்களை ஆக்கிக் கொண்டு அவர்களுடைய சமீபமாகத்தானே நெருங்கி அவர்களுக்கு வேண்டிய ஹிதுமத்துகளை தானே செய்து, அதுபோன்று பீவி மரியமுடைய வயிற்றிலே தடிபாடாக இருக்கின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறப்பான முறையில் தானே அவர்களை இந்த உலகத்திலே பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த உடனே பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற அந்த அருமை கண்மணியான குழந்தை அந்த பாலகர் அவர்களுக்கு ஈசா என்பதாகவும் பெயர் நாமத்தையும் சூட்டி வானவ பெண்கள் சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் மரியம் தன்னுடைய அன்பு மகனை தான் நெத்துவிக்கும் அடியிலே வைத்து அருமை கண்மணியான மகனுடைய முகத்தை தானே பார்த்து மத மகிழ்ச்சி கொண்டு பிள்ளையைத்தான் ரொம்ப சிறப்பான முறையில் அவர்கள் பாதுகாத்து வருகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நாளையில் அந்த ஈசுபுல் புகாரி என்று சொல்லக்கூடியவர் மறைவாக இருந்தவர்கள் மீண்டு வந்து பார்க்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான ஒரு ஆண் மகனை பெற்று வைத்திருக்கின்றார்கள். இதை பார்த்த அவர்களுடைய மனதிலையும் சந்தோஷம் ஏற்பட்டது. ஒரு புறம் அவருக்கு சந்தோஷம், மற்றொரு புறம் தகப்பன் இல்லாதபடி ஒரு குழந்தையை பெற்று விட்டார்களே, இது நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு ஒரு ஒரு இழுக்கும் இழிவாக இருக்குமே என்று அவருடைய மனம் வருந்துகின்றது. இந்த நிலையில் தான் அந்த பெற்ற குழந்தையை தானே எடுத்துக்கொண்டு மரியத்தையும் தானே அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு மீண்டும் அவர்கள் சொந்த நாடாகிய அந்த பட்டணத்திற்கு வருகின்றார்கள். பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்திற்கு வருகின்றார்கள். அப்படி பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் அவர்களுடைய வீட்டில் தானே கொண்டு வந்து அவர்களை இறக்கியதும் இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப புதுமையானார்கள். மரியம் அழகான ஒரு ஆண் மகனை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று அந்த ஊரெல்லாம் அவர்களை பற்றி ஒரு அவதூறான முறையிலே பேசுகின்றார்கள். அதை கேட்ட நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதில் தான் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருத்தப்பட்டவர்களாக அந்த குழந்தையை பார்ப்பதற்காகத்தானே வேண்டி நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியத்துடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அப்பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்து கேட்டார்கள், அம்மா மரியம் நீங்கள் ஒரு ஆண் மகனை பெற்றதாக சொல்லுகின்றார்களே, அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே
பார்ப்பதற்கு அதுபோல் அனுமதி கொடுத்தார்கள். வீட்டுக்குள் தானே சென்று அந்த குழந்தையைத்தானே போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததும் ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். குழந்தையை பார்க்கும் போது ரொம்ப அற்புதமான, ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு தெளிவான குழந்தையாக இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டிருக்கும் போது, ஆனால் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனதில அதாவது கருத்து வேறுபாடாக இருக்கின்றது. தந்தை இல்லாம தகப்பன் இல்லாம ஒரு குழந்தையை பெற்று விட்டார்களே, இந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு தந்தை யாரு என்பது தெரியவில்லையே என்று அவங்களுடைய மனதுக்குள்ள ஒரு சக்கான ஒரு ஹசதான ஒரு எண்ணம். அதே நேரத்தில் தொட்டிலில் கிடக்கின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜக்கரியா நபிக்கு சொல்லுகின்றார்கள், நபி ஜக்கரியா அவர்களே, உங்களை போன்று ஆண்டவன் எனக்கும் அந்த நபித்துவத்தை தந்திருக்கின்றான், நானும் ஒரு நபியாக இருக்கும், ஆகையினால் எனக்கு ஆண்டவன் இஞ்சின் என்று சொல்லக்கூடிய வேதத்தை அல்லாஹ் எனக்கு தர இருக்கின்றான், ஆகையினால் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் ஏது நினைக்க வேண்டாம், நானும் உங்களை போன்று ஒரு நபியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்களாம். சுபஹானல்லாஹ். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பச்சிளம் குழந்தையில் பேசுகின்ற ஒரு பேசுகின்ற ஒரு தக்வாவையும் பேசக்கூடிய ஒரு சிறப்பையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்படி உலகத்தில் பச்சிளம் குழந்தையாக இருந்து பேசக்கூடியவர்களில் மூன்று பேர்கள், அந்த மூன்று பேர்களில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தந்தூரு என்று சொல்லக்கூடிய அடுப்புக்குள் பானையோடு வைத்த போது தாயார் ஓடி வந்து பிள்ளை தீயிலே எரிந்து விட்டதோ என்று வேதனைப்படக்கூடிய நேரத்தில் அந்த அடுப்புக்குள் இருந்து அந்த குழந்தை பேசியது, மூசா நபி பேசினார்களாம், அம்மா கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப ராகத்தாக சலாமத்தாக இருக்கிறேன், என்னை தூக்குங்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம். குழந்தையாக இருக்கும் போது அவர்கள் இரண்டு. இன்னொன்று, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சுலேஹா அவர்களும் தனித்திருக்கின்ற நேரத்தில் சுலேஹா பீவி யூசுப் நபி மீது பிரியம் கொண்டு மஹப்பத்து கொண்டு அவர்களை துரத்தி கொண்டு வர வேண்டிய நேரத்தில் வாசல்களெல்லாம் திறந்து கடைசியாக வந்தபோது கடைசி வாசலும் திறக்கப்படக்கூடிய நேரத்தில் பார்த்த அந்த அஜீஸ் என்று சொல்லக்கூடிய அரசன் சுலேஹா மீது ரொம்ப வேதனைப்பட்டான். ஆனால் அதே நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அஜீஸ் அவர்களே, என் மீது நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், நான் பரிசுத்தமானவன், நான் எந்த விதமான தவறையும் செய்யவில்லை என்று நபி யூசுப் சொன்னாலும் சுலேஹா யூசுப் மீது பழி சுமத்தினார்கள். ஆனால் இந்த உண்மை தெரிய வேண்டுமே என்பதற்காக வேண்டி நபி யூசுப் சொன்னாங்க, நான் சுத்தவாளியா அல்லது சுலேஹா சுத்தவாளியா என்பதை பற்றி உண்மை தெரிய வேண்டுமே, ஆனால் பிறந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வாருங்கள், அது எனக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது இதே சுலேஹாவுடைய சிறியதகப்பனாருக்கு குழந்தை பிறந்த ஏழு நாள் ஆயிட்டார், அந்த ஏழு நாள் குழந்தையை கொண்டு வந்தார்களாம். அந்த குழந்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்சி சொன்னதாம். என்ன சாட்சி சொன்னது? அதாவது என்னுடைய யூசுப் நபியினுடைய சட்ட குப்பாயம் பின்னாலே கிழிந்திருந்தால் சுலேஹா குற்றவாளி, யூசுப் நபியினுடைய குப்பாயம் முன்னாலே கிழிந்திருந்தால் யூசுப் குற்றவாளி என்று அந்த குழந்தை சாட்சி சொன்னதாம். இதே போன்று மூன்று குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது வாயிலிருந்து பேசியவர்கள், அதில் இந்த மூன்று பேர்களாக இருக்கும், ஒன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒன்று மூசா என்றும், ஒன்று யூசுப் நபிக்கு சாட்சி சொன்ன குழந்தை என்றும், இப்படி மூன்று குழந்தைகள் பேசியிருக்கின்றன. ஆகையினால் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரொம்ப வலுப்புமுடையவன், ரொம்ப சிறப்புடையவன். அதுபோன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஜக்கரியாவுக்கு சொன்னதும் அவர்கள் அப்படியே திகைத்து விட்டார்கள். உண்மையிலேயே இது அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுடைய அடியார் தான் என்பதாக அவர்கள் மெய்ப்பித்து அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றார்கள். அதன் பின்பு பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமை கண்மணியாகிய மகன் ஈசாவைத்தானே வைத்து கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார்கள்.
சலாத்து வஸலாம் தன்னுடைய மகனை வைத்து ரொம்ப பிரியத்தோடு மஹப்பத்தோடு வைத்து வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வர வேண்டிய நிலையில் அவர்களுக்கு தான் வயது 12 ஆகின்றது நபி ஈசாவுக்கு. அப்ப அவர்களை ஏழ்மை படிக்க வைக்க வேண்டும் என்று மதரசாவிலே கொண்டு போய், அதாவது ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத் இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி சேர்த்தவுடனே உஸ்தாதாக கூடியவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அவங்களுடைய முதலாவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதி கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அதை ஓதிய நபி ஈசா இடத்திலே உஸ்தாத் அவர்கள் அதற்கு மானா கேட்டார்கள், பிரிவு கேட்டார்கள். பிரிவு கேட்ட உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்திற்கு, அதாவது அவர்கள் ரொம்ப ரொம்ப விளக்கமான முறையில் அதற்கு விளக்கம் சொன்னார்களாம், அதற்கு பயான் சொன்னார்களாம், பிரிவு சொன்னார்களாம். இதை கேட்ட அந்த உஸ்தாத் அவர்கள், உண்மையிலேயே இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய ஒரு ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு எளிமையும் படித்தவர்கள் என்பதாக தெரிந்து உடனே அழைத்து கொண்டு வந்து தாயுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அம்மா, உன்னுடைய மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது அம்மா. அல்லாஹுத்தால ஆண்டவன் அந்த பிள்ளையினுடைய அந்த உன்னுடைய மகனுடைய கல்வி அல்லாஹ் ரொம்ப விசாலமாக்கி வைத்திருக்கின்றான், ரொம்ப வெளிச்சமாக்கி வைத்திருக்கின்றான். ஆகையினால நான் தெரிய முடியாத எழுமைகளையும் நான் அறிய முடியாத ஒரு எழுமைகளையும் உன்னுடைய மகன் அறிந்து வைத்திருக்கின்றான். ஆகையினால அவர்களுக்கு அல்லாஹுத்தால ஆண்டவன் தனி பெரும் சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்பதாக அந்த மகனை தாயிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்களாம். இப்படியாகத்தான் தன்னுடைய தாயாருடமாகத்தான் வைத்து அவர்களை வளர்த்து வர வேண்டிய நாளையில் அல்லாஹ் ஜல்லஷானவுத்தால் ஆண்டவனுடைய கிருபையை கொண்டும் இன் அவர்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதங்களையும் சிறப்பான ஒரு மூஜிசாத்திகளையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதாவது நுபுவத்துடைய வயது, நுபுவத்துடைய பட்டம் பெறக்கூடிய வயது அவர்களுக்கு வருகின்ற நேரத்தில், அதான் நபித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து, அதான் இஞ்சின் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி வைத்து பலவிதமாவுடைய அற்புதங்களையும் மூஜிசாத்திகளையும் அல்லாஹு தஆலா ஆண்டு அவர்களுக்கு கொடுத்தார். எப்பேறு பொறுத்த ஒரு மூஜிசாத்தி என்று சொன்னார், தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். கண்ணுடைய ஒளி இழந்தவர்கள் குருடர்களாக உள்ளவர்களுக்கு அந்த அந்த குருடுத்தன் குருடாக இருக்கக்கூடிய கண்களுக்கு ஒளி வரக்கூடிய சக்தி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இறந்தவர்களை மீண்டும் ஹயாத் ஆக்கக்கூடிய ஒரு தன்மையையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படி பலவிதமாவுடைய சிறப்பு பெற்ற நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் மிசர் நாட்டுக்கு தானே போகும்படியாக மாதி பெரிய நாயன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆண்டவன் கட்டளையிட்டார், நீங்கள் மிசர் நாட்டிற்கு சென்று அந்த நாட்டிலே வாழக்கூடிய யஹூதி நசராக்களை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் உத்தரவு கொடுத்ததும், அதன்படி மிசர் நாட்டிற்கு தானே சென்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்லாத்தின் பக்கமாகத்தானே மக்களை அழைக்கின்ற போது அந்த யஹூதிகள் நசரானிகள் அவர்களுடைய பேச்சுக்கு மாறு செய்கின்றதும் அவர்களுடைய பேச்சுக்கு இழிவு பண்றதும், அது மட்டுமல்ல ஈசாவை பார்த்து சொல்லுவார்கள், இவர் தகப்பன் இல்லாமல் பிறந்தவர், ஆகையினால இவர் ஆண்டவனுடைய புத்திரர் என்றும் கடவுளுடைய மகன் என்றும் அவர்களை தானே சொல்லுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரம் சொல்லுவார்கள், நான் உண்மையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு ரூஹை கொண்டு நான் படைக்கப்பட்டவன், ஆகையினால நான் ஆண்டவனுடைய புத்திரனும் அல்ல கடவுளுடைய பிள்ளையும் அல்ல, நானும் அல்லாஹ்வுடைய அடிமைகளில் ஒருவனாக இருக்கும், தூதர்களில் ஒருவராக இருக்கும். ஆகையினால நீங்கள் என்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நல்ல உபதேசங்களை சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கேட்ட பல அற்புதங்களை மூஜிசாத்துகளையும் செய்து காட்டினார்கள். ஆனாலும் இப்லிசானுக்கு ஈமான் கொண்ட அந்த நசரானிகள் எல்லாம் நபி ஈசாவை ஆண்டவனுடைய தூதர் என்பதாக
ஆண்டவருடைய நபி என்பதாக அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையில அந்த நசரானிகள் எல்லாம் நபி ஈசாவை தான் கொல்ல வேண்டும் என்பதாக மனதில் தான் நினைத்து ஒரு நாள் அன்று அவர்களை தான் விரட்டி கொண்டு வந்திடுவார். நபி ஈசாவையும் கொல்வதற்கு அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக அந்த நசராணிகள் எல்லாம் விரட்டி கொண்டு வருகின்றார்கள். நபி அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தப்பிப்பதற்கு எந்த விதமான மார்க்கமும் தெரியவில்லை. ஆகையினால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வீட்டுக்குள் தானே போய் புகுந்தார்கள். புகுந்த உடனே விரட்டி கொண்டு வந்த ஒருவன் அந்த வீட்டுக்குள் அவரும் தானே அவசரமாக போய் நுழைகின்றான். நுழையக்கூடிய நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள். ஆண்டவனே, ரஹ்மான் ஆகிய வல்லவனே, பல வருஷங்களாக இந்த மக்களுக்கு நான் நல்லுபதேசத்தை செய்தும் நான் மார்க்கத்தினுடைய எடுத்துரைத்தும் அவர்கள் என்னுடைய பேச்சுக்கு மாறு செய்து விட்டார்கள், எனக்கு வழிபடவில்லை. ஆகையினால இறுதியாக என்னை கொல்ல வேண்டும் என்பதாக துரத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகையினால் ரஹ்மான் ஆகிய வல்லவனே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிபரியோ நீடம் வேண்டி நின்றார்கள். அதிபரியோ நீடம் அல்லாஹ் இடத்திலே வேண்டினார்கள், இறைவா எனக்கு இதை விட்டு தப்பிப்பதற்கு வேற எந்த வழி இல்லை, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அண்டவங்களுடைய துவாவை தானே கபூலாக்கி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தானே நான்காவது வாயிலோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் முன்பதாக வருத்தி கொண்டு வந்தானே அந்த நசரானிகளுடைய தலைவர், அவன் அந்த வீட்டுக்குள் வந்தது நபி ஈசாவுடைய சூரத்தை போன்று அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விட்டான். கொடுத்த உடனே பின்பதாக ஓடி வந்த அந்த நசரானிகள் எல்லாம் அந்த வீட்டுக்குள் வந்து பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள் இருக்கின்றவன் இவங்களுக்கு எல்லாம் தலைவன், ஆனா அவங்க அதை புரியல, அதை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா இவர்கள் தான் ஈசா என்பதாக உடனே அவர்களே தானே பிடித்து கொண்டு வந்து சிலுவையில் தானே அடைத்து சிலுவையில் தானே அடித்து அவர்களை அந்த நசராணிகள் எல்லாம் காலுக்கும் ஆணி அறைந்து சிலுவையில் தானே வைத்து அவர்களை தெய்வம் என்பதாகவும் அவர்களை கர்த்தர் என்பதாகவும் அவர்களை இயேசு என்பதாகவும் வணங்கிக் கொண்டு வருகின்றார்கள். ஆகையினால் அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவனுடைய வலுப்பமான நபியாக வலுப்பமான ஒரு ரசூலாக இருந்ததை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவன் அவர்களை நான்காவது வானிலோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். மீண்டும் நபி ஈசா அவர்கள் இந்த உலகத்தில் வந்து இறங்கி இறுதியாக கடைசியாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராகத்தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து, அதாவது நபியினுடைய உம்மத்தாகவே இருந்து இறுதியில் அவர்கள் மதினாவில் உபாத்தாவார்கள் என்பதாக நம்முடைய வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஒரு வரலாறும் நபி ஈசாவுடைய தாயாகிய பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறும் இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது. ஆகையினால நீண்ட நேரமாக உங்களுடைய சிரமங்களையும் பொருட்படுத்தாதபடி இருந்து சிறப்பான முறையிலே கேட்டிருந்த பெரியோர்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாபேர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல அருளையும் பொருளையும் கொடுத்து சிறப்புடையவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை நாங்கள் இம்மட்டோடு நிறைவுபடுத்தி கொண்டு இந்த சரித்திரத்தினுடைய சிறப்பை சிங்கப்பூரை சார்ந்த ஏசிஏ மஜீத் பிரதர் சார் அவர்களுக்கு நாங்கள் மனம் வந்து பாடி கொடுத்தோம் என்பதை சொல்லி எங்களுடைய ஒரு இந்த வரலாற்று சுருக்கத்தை இம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண் திறந்து கண்டால் ஜென்ம பாவம் தீருமே ஹாஜா, மைனத்தீன் என்னும் எங்கள் ஞான தீபமே. கண் திறந்து கண்டால் ஜென்ம பாவம் தீருமே ஹாஜா, சங்கை மிகும் அஜ்மீர் வாழும் வள்ளல் வாருமே உங்கள் வருகை தந்து ஏழை மூக வாட்டம் தீருமே. சங்கை மிகும் அஜ்மீர் வாழும் வள்ளல் வாருமே உங்கள் வருகை தந்து ஏழை மூக வாட்டம் தீருமே. மன்னகமே புகழும் இரசூல் வம்ச சிங்கமே, என்னகத்தில் குடியிருக்க வேண்டும் என்றுமே. கண் திறந்து கண்டால் ஜென்ம பாவம் தீருமே ராஜா, எங்கள் ஞான தீபமே. கள்ளமில்லா உள்ளம் ஐயா கருணை பிறக்குமாயிரு, கை குவித்து மெய் மறந்தேன் உமது தேட்டமா. கள்ளமில்லா உள்ளம் ஐயா கருணை பிறக்குமாயிரு, கை குவித்து மெய் மறந்தேன் உமது தேட்டமா. பிள்ளை நின்று அழுதால் பெற்றோர் மனதி கேட்கும், கண் திறந்து கண்டால் ஜென்ம பாவம் தீருமே ராஜா, செஞ்சடையும் சிவந்த நிறமும் சிந்தை குளிரவே ஜிஸ்தி, சிறப்பு தரும் கருப்புடையும் கண்டு மகிழவே. செஞ்சடையும் சிவந்த நிறமும் சிறந்த குளிரவே மஸ்தி, சிறப்பு தரும் கருப்புடையும் கண்டு மகிழவே. பச்சை நிற கிரீடம் பார்க்க அங்கு உடம்பு சிரிக்கிறே காலி, காலை தாச முகமது என் உடம்பு சிரிக்கிறே. கண் திறந்து கண்டா என்ன பாவதியுமே ஆஜா, மைனதீனே நூயுங்கள் ஞானதீபமே. கண்
காவலன் அருள் பெற்ற சீமானியே அப்துல் காதிர் முஹையது ஜீலானியே காவலன் காவலன் அருள் பெற்ற